இன்னைக்கு நம்ம ரெண்டு எளிமையான மேட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் மனசுக்கு நினைச்ச நம்பரை உங்கள் ஃப்ரெண்டுடைய ஏஜை எப்படி அவர் சொல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டோட ஏஜை மனசுக்கு நினச்சிக்க சொல்லுங்கள். ஸோ அந்த ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரோட 5 இன்டூ பண்ண சொல்லுங்கள், வர்ற ஆன்சரோட 8 ஆட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆன்சரோட 2 இன்டூ பண்ண சொல்லுங்கள். 2 பெருக்கினதுக்கு அப்புறம் அந்த வர்ற ஆன்சர்லேருந்து 6 மைனஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ 6 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வர ஆன்சர் 100 இன்டூ பண்ணிவிடுங்க சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு ஆன்சர் சொல்லுவார் இல்லைங்களா, இந்த ஆன்சர்லேருந்து நீங்கள் 100 மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு அதை 100 டிவைட் பண்ணுங்கள், போதும் அவரோட ஏஜ் தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோட ஏஜ் வந்து 15 அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ அவர் மனசில் நினச்சிருப்பாருங்களா, அப்போ அந்த 15 5 இன்ட்டு பண்ண சொல்லுங்கள். 15 × 5 75. அந்த 75 கூட 8 ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், 83 அப்படின்னு ஆகிடும், 83 ஆகிடும். ஸோ 83 2 இன்ட்டு பண்ணால் என்ன ஆகிடும், 166, அதாவது 166 அப்படின்னு வரும். 166 6 மைனஸ் பண்ணால் 160. 160 × 10 என்ன வரும், 1600. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 1600 அப்படின்னு ஆன்சர் சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 1600 100 மைனஸ் பண்ணுங்கள், அப்போ என்ன ஆகிடும், 1500. அந்த 1500 100 டிவைட் பண்ணால் 15. இதுதான் உங்கள் ஃப்ரெண்டுடைய ஏஜ். இல்லைப்பா இந்த சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் எளிமையாக நினைக்கிறீங்களா, சரி உங்களுக்காக இன்னொரு மேட்ரிக்ஸை பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டை 1 to 20 ஏதோ ஒரு நம்பரை நினைக்க சொல்லுங்கள். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப். 2 என்ன செய்கிறீங்க, அந்த நம்பரோட 5 ஆட் பண்ண சொல்லுங்கள். 3 வர்ற ஆன்சரோட 3 இன்ட்டு பண்ண சொல்லுங்கள். 4 வந்த ஆன்சர்லேருந்து மைனஸ் 15, அதாவது 15 மைனஸ் பண்ண சொல்லுங்கள். இவ்வளோதாங்க அவர் செய்ய வேண்டிய வேலை. இந்த ஸ்டெப் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஆன்சர் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த ஆன்சரை வாங்கி அதை 3 டிவைட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் உங்கள் ஃப்ரெண்டு நினச்ச நம்பர். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து 6 அப்படி நம்பர் நினச்சிருக்காருன்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், அது கூட ஒரு 5 ஆட் பண்ணணும். ஸோ 6 + 5 = 11. அந்த 11 கூட ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், 3 இன்ட்டு பண்ணணும். ஸோ 11 × 3 = 33. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 33 × 15 கழிக்கணும், அப்போ என்ன வரும், 18. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 18 அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அதையே 3 டிவைட் பண்ணணும். 18 டிவைட் பண்ண என்ன ஆகிடும், 6 வரும். அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட் நினச்ச நம்பர். இப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.